வணக்கம் இனிய நண்பர்களே, நம்ம மிஸ்டர் பொதுஜனம் நல்லா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான பல்வேறு விதமான பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட ஆதரவு கண்டு பிரமிப்பாக இருக்குது. பணம் பண்ணும் வழிகள் அப்படின்னு கடனை பற்றி போன தடவை பேசியிருந்தேன். இப்போ அந்த பணம் பண்ணும் வழிகளில் அடுத்த தொடராக சேமிப்பு. ஒரு ஔவையார் முது நல்வழி அதில் ஒரு பாட்டு வரும். ஆணம் முதலில் அதிகம் செலவானால் மானமிழந்து மதி இழந்து மதிகெட்டு போன திசை எல்லோருக்கும் கல்லானாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லாத நாடு. அதாவது ஆணம் முதல்னா நம்ம ஈட்டக்கூடிய பொருள், அதை வந்து அதை வச்சு அதிகமாக செலவு, அதை விட வருமானத்தை விட அதிகமாக செலவு செஞ்சோம் அப்படின்னா ஆணம் முதல் அதிகம் செலவானால் மானமிழந்து மானம் கெட்டு போயிடும், மதிகெட்டு போயிடும், அறிவு இல்லாமல் போயிடும், நமக்கு மானம் இருக்காது. போன திசை எல்லோருக்கும் பொல்லானை தீயவனாய், அதாவது போன திசை எல்லா எந்த இடத்துக்கு போனாலும் சரி நம்ம ஒரு திருடன் மாதிரி பார்ப்பாங்க. இவங்க டேதா நம்ம திருடி போயிடணும். ஒருத்தர் நீங்கள் வந்து ஒரு வருஷம் மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மாதம் 15,000 ரூபா அதான் போன சொன்னேன் இஎம்ஐ லொட்டு லூஸ்க்கு நல்லா 5,000 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மாதம் 2 மாதம் 3வது மாதம் அடுத்து நீங்கள் எங்கே போனாலும் சரி தெய்வம் வந்து 10,000 சம்பாரிச்சு 5,000 ரூபா செலவு பண்ணிட்டுக்கிறான், அப்போ வந்து இவன் வந்து ஒரு ஏதோ ஒரு திருட்டு வேலையில் ஈடுபடுவான். அதுதான் எல்லோருக்கும் பொல்லானாய் எழுபிறப்பும் தீயனாய். ஏழு பிறப்பு எத்தனை பிறப்பு பிறந்தாலும் சரி நீ அது தீயமாக தான் இருப்பேன், மாறமாட்டேன் அப்படின்னு ஔவையார் வந்து நல்வழிங்கிற ஒரு இதில் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல அருமையான பாட்டு. அந்த மாதிரி போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் சரி கொஞ்சம் சிறுக சேமித்தால்தான் சிறுக கட்டி பெருக வாழ்வு அப்படிம்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேர்த்தலாம். சேர்த்துறதுக்கான வழிகளெலாம் ஒன்று ஏலச்சிட்டு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடு. அதுக்காக நீங்கள் வந்து ஏமாற்றிட்டு ஓடுறவன் பிராடத்தனம் பண்ணுறவன் அந்த மாதிரி போட்டுறாதீங்க, பண்ணிடாதீங்க. நல்ல நம்பிக்கையாக நாள் யாராவது அதை பார்த்து தாராளமாக ஏலச்சிட்டு போடலாம், அது தவறே இல்லை. நீங்கள் தங்கம் தர வட்டியை விட ஃபிக்ஸட் டெபாசிட் தர வட்டியை விட வேறு என்ன சொல்லலாம், ஒரு நிலத்தில் வர நிலத்தில் வந்து எப்போ வருமா வராதுன்னு தெரியாது. நிலத்தில் முதல்ல போட்டு வைக்கிறோம்னா டக்குன்னு அபரிதமாக வரும், கொஞ்ச நாளைக்கு வராமையே இருக்கும், ரொம்ப மந்தமாக இருக்கும். நிலத்தில் சொத்து வாங்குறதை பொறுத்த வரைக்கும் தங்கத்துக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் மேலே நல்ல அருமையான இது வந்து ஏலச்சிட்டு, அது நம்பிக்கையானிட்டு போடுங்க. ஒன்று ரெண்டாவது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கும், பெரிய பெரிய கம்பெனி சீட் கம்பெனி நிறையா இருக்குது, நிறையா இருக்கும், அதில் போடுறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்களோட விதிமுறைகள் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் கோகுலம் சிட் பேண்ட்ஸ், ஸ்ரீராம் சிட் பேண்ட்ஸ், ஃபைஸ் ஸ்டார் கம்பெனி, இந்த மாதிரி சோழமண்டல் சிட் பேண்ட்ஸ் இவங்களாக இருக்கிறாங்க. இவங்ககிட்டலாம் வந்து நீங்கள் போடுறது தப்பு கிடையாது, அருமையான கம்பெனி, உங்களை ஏமாத்திலாம் ஓட மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க விதிமுறை என்ன அப்படின்னு கேட்டுக்கலாம். அதை என்ன அப்படின்னா, ஒரு நீங்கள் சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து சூரிட்டி கேட்பாங்க. ஒரு அரசாங்க வேலையில் சேர்க்கிறவங்க சூட்டி போடணும், அல்லது நீங்கள் சொத்து பத்திரத்தவங்களும் எங்களுக்கு அடமானம் வைக்கணும், அப்போ தான் அங்கே சீட்டு பணம் தருவோம். இந்த மாதிரி நிறையா விதிமுறைகள் இருக்குது. நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் அங்கே சீட்டை போட்டு சீட்டு எடுத்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க, சீட்டை போட்டுருவாங்க, சீட்டு எடுத்துருவாங்க, பணம் வாங்குறதுக்கு அவங்க கேட்குற சூரிட்டி தந்து தர முடியாது, தர முடியாமல் கடைசியில் தான் பணம் வாங்குவாங்க. அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு போகும்போது நீங்கள் அவங்களோட விதிமுறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் லோக்கலில் சொந்தக்காரங்க இல்லை லோக்கலில் அக்கம்பக்கம் இருக்கிறவங்க நல்லவங்க, இதுக்கு முன்னாடி அனுபவப்பட்டு அவங்க வந்து எந்த ஒரு ரிமார்க் இல்லாமல் நல்லா அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க ஏழை சீட்டு போடலாம். சிறு சேமிப்பு சீட்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போடுறீங்க. ஒரு ஆத்திராசம் தேவை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி எடுக்கிறோம். அந்த தள்ளி எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு லிமிட் இருக்குது. ஒரு முதல்ல 5-6 மாதத்துக்கு வந்து நீங்கள் 30% குள்ளதே இருக்கணும், அப்போ தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நாளாக காசு கம்மியாக ஏழாம் தள்ளி போகணும், அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட்டை எடுக்காம மட்டும் கடைசியில் பணம் வாங்கினோம்னா ரொம்ப நல்லது, அப்படியே லம்ப் அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய தொகையாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆளுகிட்ட வந்து நீங்கள் சீட்டை போட்டு நீங்கள் வந்து பணத்தை சேர்த்தி ஒரு சொத்து வாங்குறதோ வீடு வாங்குறது கார் வாங்குறது அந்த மாதிரி பெரிய இதை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆயிரும், நம்ம வந்து இஎம்ஐக்கு போய் மாட்டி மாதம் மாதம் பேங்க் லோன் கட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த பிரச்சனைக்கு போகாமல் தப்பிச்சிடலாம். முதல்ல ஆரம்பத்துலேயே இஎம்ஐக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி சேர்த்தி அப்புறம் சொத்தை வாங்கினோம்னா உங்களுக்கு நிறையா மிச்சமாகும், வட்டி மிச்சமாகும், உங்களுக்கு வட்டி இந்த வட்டி லாபமாக கிடைக்கும், அந்த கசர் லாபமாக கிடைக்கும், வட்டி மிச்சமாகும். அப்புறம் கேட்ட காசு கொடுத்து வாங்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, வீடு நிலம் மனை இல்லை டிவி பிரிட்ஜ் வாசம் எதை வாங்கினாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்கும்போதுமே மொத்தமாக காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அடித்து பேசலாம். அதாவது எனக்கு இப்போ கம்மி பண்ணி கொடு, அப்போ தான் வாங்குவேன், கேஷ் அண்ட் கேரி பணத்தை பிடி நான் எனக்கு பொருளை கொடு
அப்படி வாங்கும்போது உங்களுக்கு அப்படி மிச்சப்படுத்தலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையில் பணத்தை மிச்சப்படுத்தலாம். பணம் பண்ணும் பண்ணும் மொழிகளில் நம்ம இன்றைக்கி வந்து சிறுசேமிப்பு சீட்டை பற்றி பேசிக்கிறோம். இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சி தொடர்பு கொள்கிறோம். நீங்கள் வந்து அது உங்களுக்கு தரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட வீடியோ உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து விடைபெறுவது மிஸ்டர் பொதுஜனம் சரவண பிரகாஷ் திருப்பூர். நன்றி, வணக்கம்.